ஜல்லிக்கட்டை டிராப் பண்ணியாச்சு. இனிமே தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை நடத்த முடியாது. இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கறது இன்னும் நடக்கலை. உங்கள் ஊர் ஆளுகிட்ட எவ்வளோ பணம் கொடுத்து கேட்டாலும் காலை எங்கள் சாமி மாதிரி, எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு சும்மா டைலாக் பேசிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காட்டு முறாட்டுப்பாடு. சி மிஸ்டர் சட்டநாதன், நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணி எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அந்த காளையில் வாங்கி கொடுக்கணும். உங்களால் முடியுமா சார்? லட்ச லட்சமாக லஞ்சம் கொடுத்து சொந்த ஊர்லேயே இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை எல்லாம் திரும்ப எடுக்கணும்ல. வெளிநாட்டு பணமெல்லாம் வரப்போகுது, விட முடியுமா? என்ன ஒன்று ரெண்டு பாய துள்ளுவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இந்த சட்டத்தை கவனிங்க, எல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்கும். இனி இந்த ஊரில் காலங்களும் இருக்காது, சல்லிக்கட்டு நடக்காது. குட் குட். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் கலித்தொகை. இவை வெறும் இலக்கிய வரிகள் அல்ல, தமிழரின் வாழ்வியல் நெறி. காதலையும் வீரத்தையும் அகம் புறம் என்று பிரித்தவன் அகத்தையும் புறத்தையும் ஏறு தழுவலில் இணைத்து இனத்தின் வீர வித்திற்கான அறிவியலை அதிலே புதைத்தான். வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் சமூகமாக மாறிய தமிழர்கள் எருதுகளை ஏரில் பூட்ட திமிரிய மாடுகளின் திமிழை அடக்கிய போதுதான் முதல் ஏறுதழுவல் தொடங்கியது. முற்காலத்தில் இவ்விளையாட்டானது ஏறுதழுவல், தொழுபுகுத்தல், கொள்ளேறு பிடித்தல், மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டல் போன்ற பெயர்களால் வழங்கப்பெற்று விளையாடப்பட்டது. தற்காலத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இவ்விளையாட்டு மஞ்சு விரட்டு என்றும் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு என்றும் விளையாடப்பட்டு வருகிறது. சிந்து சமவெளி நாகரிக குறியீடாக இன்று வரை காங்கேயம் காளைகளே எஞ்சி நிற்கிறது. மாடுகளை ஒழித்து டிராக்டர்களை நம்பிடம் விற்க துடித்த போதுதான் இது பன்னாட்டு அரசியல் தொடங்கியது. தமிழர் தேசிய இனம் 5000 ஆண்டுகளாக ஏறுதழுவலை தமது வாழ்வியலில் ஒரு அங்கமாக போற்றி கொண்டாடி வருகிறது. ஆனால் தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஊர்களில் விளையாடப்பட்ட இவ்விளையாட்டானது கடந்த 30 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து 30க்கும் குறைவான ஊர்களில் மட்டும் விளையாடப்படுவதிலிருந்தே காளைகளின் மீதான வன்மம் மிகுந்த தாக்குதல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உயிர்நேயம் வளர்த்த நம்மிடம் கருணை பற்றி போதிக்கும் பீட்ட அமைப்பினர் யானைகளை அங்குசத்தால் அடக்கி விழா கொண்டாடும் மலையாளிகளையோ, மாடுகளை தடியாலடித்து விளையாடும் மராத்திகளையோ, குதிரைகளை பந்தயத்தில் ஓடவிடும் பணக்காரர்களையோ ஒருபோதும் எதிர்க்க துணிவதே இல்லை. ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஆயுதங்கொண்டு தாக்கி மாடுகளை கொல்லும் பொழுதுபோக்கு விளையாட்டு இன்றும் நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழரின் தேசிய விளையாட்டான ஏறு தழுவுதலில் காளையின் திமிழை குறிப்பிட்ட தொலை வரை மட்டும் தழுவி அணைத்து செல்வதே விளையாட்டு விதி என்றிருக்க, இவற்றையெல்லாம் மறைத்து ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டுமுராண்டித்தனம் என்று சொல்லுவது கடைந்தெடுத்த பொய். பிங்க் ரெவலேஷன் எனும் இளஞ்சிவப்பு புரட்சி மூலம் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யும் இந்தியாவின் மாடுகளை வெட்டி கொள்வது அனுமதிக்கப்படும் போது மாடுகளோடு விளையாடுவது மட்டும் தடை செய்யப்படுகிறதென்றால் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்குள் பொதிந்திருப்பது நம் வீரமும் அடையாளமுமே ஆகும். ஆம், ஏறுதழுவல் நம் இனத்தின் அடையாளம். வேலும் வாழும் தாங்கி நின்ன பூமியில அவனை எதிர்த்து நின்னு மல்லுக்கட்டை யாரும் இல்ல. அவன் வீரத்துக்கு பேர் போனவன், வீராதி வீரன், சூராதி சூரன், கரிகால. வா,
இனி முட்டுக்கு எதிர் முட்டு சட்டம் டவுசர் கிழிஞ்சிருந்தா. மாப்பிள அவன் வந்துட்டான், போன் வந்துச்சு. வணக்கம், நாம இப்போ தேனி மாவட்டம் புலிகுத்திங்கிற கிராமத்துல இருக்கோம். இந்த ஊரை சேர்ந்த திலீபன் தான் தடைமீறி சல்லிக்கட்டு நடத்துறதா சொல்லியிருக்கிறாரு. அவரு கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி இந்த ஊர் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, உங்க ஊரை சேர்ந்த திலீபன் தான் தடையை மீறி சல்லிக்கட்டு நடத்த போறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னும் உச்ச நீதிமன்றத்துல தடை இருக்குது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விளையாட்டுங்கிறது எங்களுக்கு மாட்டுக்குள்ள இருக்கிற உறவு, அந்த உறவை வெளிப்படுத்துறது. ஆனா அங்க சல்லிக்கட்டு வச்சு நடத்த இதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எங்களுக்கு கட்டாயம் சல்லிக்கட்டு வேணும், அதனால நாங்க திலீபங்களோட உறுதியா நிக்கிறோம். புலிகுதி கிராமத்துல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சல்லிக்கட்டை நடத்தியே ஆகணும்ன்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செந்தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதிவானனுடன் அரா சிவா. வணக்கண்ணே. வணக்கம் ஐயா. யோ ஐயா, உள்ளதே இருக்காரு. என்னையா, சரியா நாள் தானே? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. அவர் பேருக்கு தான் போலீஸு, முழு நேர கடப்பஞ்சேத்து வேலை தான். கண் மாதிரி நாள் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவாப்ல, நம்பி வாங்கினேன். இருந்து பார்த்துட்டு தான் போனேன், புரியுதா? வயா ஃபைனான்ஸ் பாண்டி, என்ன விஷயம்? என்னென்ன பார்க்கணும்ண்ணே? ஐயா தான் பார்ட்டி. வணக்கம் ஐயா, உள்ள ஒரு வேலையா இருக்காரு. யோ நீ கொஞ்சம் ஓரமா உட்காரு, இப்படி உட்காருங்க. ஒண்ணு இல்ல உட்காருங்க உட்காருங்க. ஃபைனான்ஸு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலை அதிகம்ண்ணே, அப்புறம் ஐயா தான் பார்ட்டி. செத்த உக்காருங்க. போட்டா கொடுக்குற டேய், நான் அதே சட்டம், நான் வச்ச அதே சட்டம், பேப்பரும் பேனாவும் இருந்தா அவன் மலையை குடைஞ்சி விற்கிறியான், இவன் மண்ணெல்லி விற்கிறியான்னு எழுதி கொடுத்துருவியோ, உன்னால ஒரு மசரும் பிடுங்க முடியாது. ஏய், இந்த நாயை தூக்கி தோப்புக்கு வெளியே போடுங்கடா. ஏய், அவங்கள வர சொல்லியா? யோ வாங்க, ஐயா கூப்பிடுறாரு, உட்காருங்க. அண்ணே வணக்கண்ணே, ஐயா தான் பார் ஓனரு. கடனுடனே வாங்கி பல லட்சம் ரூபா முதல் போட்டு பார் ஒன் லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காப்ல.
நாலு காசு பணம் சம்பாதிக்கலாம்னு குத்துக்கலாட்டா இவர் உட்காந்துருக்காப்புல. ஆனால் பாருங்க, ஊருக்குள்ள ஒருத்தன் பணம் கல்ல பணம் பாலுன்னு சொல்லி 10 ரூபாய்க்கு விற்று இவர் போல போல மண்ணவாடி போடுறான். அதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது. சட்டத்தை மீறி கல்ல இருக்கிறானா? தப்பாச்சு. சொல்லுங்கண்ணே. நீங்கள் தான் சார் பார்த்து முடிச்சு கொடுக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்புங்க. அண்ணே வரம்ண்ணே. அண்ணன்ட்ட பார்த்து முடிச்சு விட சொல்லுவோண்ணே. யோ ஃபைனான்ஸ் பாண்டிய, என்ன சைஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுது, புது 2000 ரூபாய்த்தல் வந்திருக்கிறது உனக்கு தெரியாதா? சரி விடு கழுது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 ரூபா நோட்டு கேட்டிருக்கேன், அவன்கிட்ட நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. யோ சீக்கிரம் வாயா. வணக்கமுங்க. வருஷத்துக்கு உன் மாட்டுக்கு எம்படியா செலவழிக்கிற? 2 லட்சம்ங்க. 2 லட்சம்ங்க. ஒன்றுக்கும் ஆகாத மாட்டுக்கு இம்புட்டு செலவு செஞ்சு என்னத்தக்காங்க போற? பேசாம நான் சொல்ற ஆளுகிட்ட மாட்டை வித்துரு, நல்ல ரேட்டு நான் வாங்கி தரேன். நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? குடும்பத்துக்கு செலவு பண்றதெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமாங்கய்யா? மாடையும் குடும்பத்துல ஒரு புள்ள மாதிரியா வச்சிருக்கேன். வசனம் பேசுறியா? அந்த திலிப்பம்பைய பேச்சை கேட்டுக்கிட்டு மாட்டை விற்க தேவையில்லை, ஜல்லிக்கட்டு நடந்துட முடியலும் சுத்தனமா நினைச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்ச குடும்பத்தோட வச்சு குளித்திருவேன். நான் சொல்ற ஆளுக்கு நீ மாட்டை விக்கிற, புரியுதா? போ போ. ஹலோ. யோ என்னையா சொல்லிட்டு இருக்க? அப்படியா? சரி சரி, நீ வை, நான் ஐயாட்ட சொல்றேன். ஐயா, அந்த திலிமையை அடங்க மாட்டாம போறீங்கய்யா. தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த போறேன்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்க போறாங்கம்யா. ஏற்கனவே எனக்கும் அந்த பயலுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு. இந்த சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திடுவானா பெருசுக்கு போன போடியா? காலங்காலமா என் பாட்டனு பூட்டனு வீரத்தோட விளையாண்டு வர்ற ஜல்லிக்கட்டு இது எங்க இனத்தோட பண்பாடு அடையாளம். இந்த விளையாட்டு நின்னு போனா எங்க மொத்த நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எங்க மாட்டையும் எங்க பண்பாட்டையும் காப்பாத்துற நல்ல நோக்கத்துக்காக இந்த முறை நாங்க தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துறோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சிருக்கு. ஆனா தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நீங்க சொல்றீங்க, இது சட்டத்தை அவமதிக்கிறதா உங்களுக்கு தோணலையா? 5000 வருஷத்துக்கு முன்னையில இருந்து என் இனத்துல விளையாண்டு வர விளையாட்டு ஏறுதழுவுதல். இதை வெறும் 68 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியா போட்ட சட்டம் மதிக்காதுன்னா அந்த இந்தியா போட்ட தடையை எங்கள் ஏறுதலது விளையாட்டம் மதிக்காது. மாடை பெத்த பிள்ளைங்கிறீங்க, சாமிங்கிறீங்க, ஆனால் அதை ஓட விட்டு அது மேலே விழுந்து சித்திரவதை செய்கிறதுக்கு பேர் பண்பாடு பாரம்பரியம்னு பேர் வச்சுக்கிறீங்க, எப்படி சார்? ஐயா எந்த பத்திரிக்கை? தினப்புஷ்பம். ஐயா வீட்டில் தினமும் காப்பி போட்டு குடிக்கிறீங்களே, அது மாட்டு பாலில் போட்டு குடிக்கிறீங்களா இல்லை மாட்டு மூத்திரத்தில் போட்டு குடிக்கிறீங்களா? என்ன சார், பத்திரிக்கைக்காரங்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார். ஐயா வலிக்குதுங்களா? ஐயா இப்படிதாங்க ஐயா நீங்கள் எங்கிட்ட கிணத்தனமாக கேள்வி வைக்கும்போது எங்களுக்கும் வலிக்கும். பாட்டை நாங்கள் அணைஞ்சு விளையாடுறதே காட்டு மராண்டித்தனம்னா, மாடு தான் கண்ணுக்கு சுரந்து வச்ச பால மிஷினை போட்டு ரத்த வரளவுக்கு உறிஞ்சி காசு பார்க்குற தனத்துக்கு என்னங்கய்யா பேர்? உக்காருங்க. பொதுவாக ஜல்லிக்கட்டினாலே சாதி பிரச்சனையும் சேர்ந்தே வந்துடுதே. ஆமாம், கூறு கிட்டே தான் எப்படி கேட்பான். மாட்டை எவ வேணாலும் வளர்க்கலாம், எவ வேணாலும் பிடிக்கலாம். ஆனால் கிரிக்கெட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் இங்கே 8 கோடி பேர் இருக்கோம். இதுவரையில் எங்கிலிருந்து ஒருத்தன் கூட எவனும் மட்டையை பிடிச்சி விளையாண்டதில்லை. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஒத்த சாதிக்காரம் மட்டும்தான் அங்கே போய் விளையாட முடியுதுன்னா தாதி ஜல்லிக்கட்டில் இல்லை கிரிக்கெட்டில் தான் இருக்குது. எங்க வீரமணி, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, சாதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? வேற சார், அப்போ இந்த தடவை ஜல்லிக்கட்டு உறுதியாக நடக்குமா? அந்த சட்டப்பைய கரிகாலன் அணைஞ்சு காட்டி அடிமாட்டுக்கு அனுப்புறேன், இல்லைன்னா இனிமேல் களத்திலே இறங்க மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு தோத்தான்ல, அன்னையில இருந்து நம்ம மேல ஒரு வன்மமா தானே இருக்கிறான். அன்னைக்கே அவனை பொழுந்துருக்கணுமா போல, விட்டு தப்பா போச்சியா? அவன் வன்மம் நம்மள என்ன செஞ்சிட போகுது?
தங்காளி சட்டநாதன் திருக்களை கூட்டிட்டான், பெருசுக பஞ்சாயத்துக்கு தோப்பு வீட்டுக்கு வர சொல்லியிருக்குதுங்க. எதிர்பார்த்தது தானே, கிளம்புங்க. பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. உட்காருங்க. உட்காருப்பா. மகனே, நீங்கள் எவ்வளோ பசங்க ஜல்லிக்கட்டு நடத்தியான்னு சொல்கிறீங்க, அந்த வேதத்தில் பேசுறீங்க. நாங்கள் பெரிய மனுஷங்க, ஊர் நாடு நடப்பு பார்த்து பேச முடியும். அப்படி ஜல்லிக்கட்டை உங்களுக்கு நடத்தியான்னு சொல்லி அதில் பிரச்சனை வந்தால் ஊருக்காரங்களோ பெரிய மனுஷங்களோ பொறுப்பில்லை. ஏப்பா திலீப்பா, சட்டநாதன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போலீஸ் அதிகாரியா இருக்காப்ல, அவரு என்னதான் சொல்றான்னு கொஞ்சம் கேட்பான். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துருக்க சொல்லப்பா. ஐயா, நான் இங்க போலீஸ்காரனா வரல, இந்த ஊருக்காரனாத்தே வந்திருக்கேன். நானும் மாடு ஓடி வீரந்தேன், எனக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு ஆசைதான் இருக்கு. அதுக்கு இந்த சட்டம் அனுமதிக்கலையே. அப்ப எம்பிட்டு கொடுத்தா உங்க சட்டம் அனுமதிக்குன்னு சொல்லுங்க, கொடுத்துருவான். ஏய் நக்கலா, நீ நல்லா வாங்க போற. அதான் நல்லா வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? யோ ஐயாட்ட மரியாதை பேசுங்க. பல்லு குத்தி புளி குத்தியை தாண்டி போய்க்க மாட்டேன். போலீஸ்னா போலீஸ் வேலையை மட்டும் தான் பாக்கணும், சும்மா அடுத்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஏய் மரியாதையா பேசுறான். என்ன மரியாதை பேசுறான்? நிறுத்தியா, நான் அப்பா பார்த்து முடிக்கிறீங்க. நாங்க பெருமை சொல்லுங்க. உக்காரியா மோல, உக்காரியா மோல, நீங்க பேசுகிறேன். ஏய் உக்காருப்பா. ஏ சட்டநாதா, மேல சொல்லப்பா. இந்த பாருங்க, சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊரடங்கு உத்தரவுன்னு 1008 பிரச்சனை வரும். அப்புறம் ஆணும் பொண்ணும் வீட்டுக்குள்ளதான் கிடக்கணும். நானும் மாமையும் மச்சனையும் சித்தப்பையும் பெரியப்பையும் யாருன்னு பார்க்காம உள்ளதுக்கு போட வேண்டிய சூழல் ஆகி போகும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஊர் பெரியவங்க நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏப்பா திலீப்பா, நல்லாலும் பொழுதும் குடும்ப குட்டியோட இருக்கிறதா இல்ல கோர்ட்டு கேசினால இருந்தா? இந்த வருஷம் இல்ல என்னன்னா அடுத்த வருஷம் நடத்திட்டு போறது. இதுக்கே இருக்கா முடிவெடுப்பா பேசிக்கிருக்க? நீங்களே எப்படி பேசுறீங்க? வெள்ளக்காரங்க கூட வெறும் வாழை வேலையின் தூக்கி சண்டை போட்டாங்களே, நம்ம பாட்டனை முப்பாட்டனை, அவங்களுக்கு குடும்பம் குட்டி இல்லையா? ஒத்த நாடு சேர்ந்து குண்டு போட்டு கொண்டப்ப ஒத்தையால துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டாங்களே ஈழத்துல நம்ம ஆளுங்க, அவங்களுக்கு குடும்பம் குட்டி இல்லையா? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? எப்ப ஏற்பட்ட இனத்தாங்க நாம? இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகுமா? ஏனே இவன் இப்படி சொல்றியா, இவன் இப்படி சொல்றியா, இதுக்கு என்னென்ன ஐடியா பண்றது? ஏப்பா நீ ஓம்பாட்டுக்கிறப்பா, இதுக்கு மேல கோர்ட்டு உண்டு, அவங்க அங்கே போறாங்க. எந்திரியாப்பா, இவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அவன் பட்டு அழுதுனாச்சே இவங்களுக்கு தெரியும். பாபா போலாம். சரி பாபா. இருங்க, ஆளுங்களும் இவங்களும் சின்ன பையன். என்ன தம்பி பார்த்தையா, இந்த சட்டத்தோட பவர எங்க அடிச்சா சரியுமோ அங்க அடிச்சும் பார்த்தியா? சின்ன பையனா நீ, என்கிட்டயே வந்து முட்டுறியா? என்னைய மீறி நீ ஜல்லிக்கட்டு நடத்திடுவியா? போயே பொழப்ப பாரு. சின்ன பயலா கிவரு, நீ தடை போட்டாத நாங்க உடப்போம், நீ செயல போட்டாத நாங்க நிரப்போம். ஏய் சட்டம், உன் கொட்டத்தை அடக்கி காட்டுறேன், சல்லிக்கட்டு நடத்தி காட்டுறேன். களத்துக்கு வந்து சேரு. ஏய் பங்காளி, கரிகால தயார் பண்றா. நீ முட்டுக்கு எதிர்முட்டுத்தன. என்னடா பார்வை இருடி, மாமா
சட்டம் பையன் நம்ம திருப்பி கைது பண்ணிட்டான். இப்ப நான் அங்க வந்துட்டு எல்லாம் தயாரா இருங்க. ஏய், என்ன ஏன் சொல்ற? ஏய், வண்டி நிப்பாட்டியா? வா வா மல்லு கட்ட வா 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 துள்ளிக்கிட்டு வா வா. பங்காளி சட்டநாதன் திருகளை கூட்டிட்டான். பெருசுக பஞ்சாயத்துக்கு தோப்பு வீட்டுக்கு வரச்சு வைக்குதுங்க. எதிர்பார்த்ததானே, எப்படி இந்த சட்டம் பய திருகளை கூட்டிடுவான்னு தெரியும். எப்பேற்பட்ட கொம்பை தடுக்க நினைச்சாலும் இந்த முறை சல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு ரோட்டு வழிப்பாதை தான். அங்கே நேரம் தடுப்பை போட்டு காலையை உள்ளே வெளியும் போகாதபடி சட்டம் பையன் நேரம் போலீஸை நிறுத்திருப்பான். மற்ற போலீஸ் எல்லாம் ஊர் மந்தையில் இருக்க பாடிவாசல் முன்னாடி நிறுத்திருப்பான். ஊருக்கு வெளியும் போலீஸை கும்பிச்சு வச்சுருப்பான். இந்த நேரம் பார்த்து தெருவுக்குள்ளே எந்த போலீஸும் இருக்காது. தம்பி, நீ என்ன பண்ணுற? நம்ம குட்டிமணி என்ன தலைமையில் பல்லவராயம்பட்டி காலையில் எல்லாத்தையும் கூட்டி வந்து தடுப்பு முன்னாடி நின்று உள்ளே போகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணு. மாப்பிள்ள, நீ என்ன பண்ணுற? நம்ம பயல்களையும் கரையாளனையும் தயார் பண்ணிட்டு வந்து வாடிவாசல் முன்னாடி நில்லு. அந்த நேரத்தில் மொத்த போலீஸோட கவனமும் அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஐயம்பட்டி காலையில் மலையடி வாரத்தில் இருக்க ஆணையருக்கு வழியாக நம்ம பாலராஜனை கூட்டி வந்துடுவாங்க. அங்கேருந்து நம்ம சூசையனை ஆத்துப்பாதை வழியாக கூட்டி அந்த இம்ரான் மாமன் மாட்டுத் தொழுவத்தில் வந்து கட்டி போட்டுருவாங்க. சட்டம் பையன் எப்படியும் விடியறதுக்குள்ளே என்னை கைது பண்ணிடுவான். என்னை கைது பண்ண அடுத்த அரை மணி நேரத்தில் இம்ரான் மாமன் மாட்டுத் தொழுவ வாசலையை வாடியாக்கி காலையில் அவுத்து விட்டு சல்லிக்கட்டை நடத்திடுங்க. இந்த முறை மல்லு கட்டி பார்த்துருவான். அந்த சட்டமா சல்லிக்கட்டான்னு எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தடவை நாம உறுதியா ஜல்லிக்கட்டு நடத்துறோம். அண்ணே சொல்லுங்க அண்ணே. திலீபன் நம்ம தம்பி தானே? ஓ, அப்படியா? மகிழ்ச்சிண்ணே. பண்ணிடலாண்ணே. மதுரை தம்பிகள்லாம் தயாராக தான் இருக்காங்க. சரிண்ணே, நன்றிண்ணே. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். தம்பி திலீபன் தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்தி கட்டிட்டான். 200 பேர் கைதான். நம்மளும் மல்லு கட்டுவோமா?